ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காளான் பிரியாணி செஞ்சு ஒரு கடி கடிக்க போகிறோம். இவர் தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த மாஸ்டர். வணக்கம் சொல்லுங்கள் மாஸ்டர். வணக்கம். நம்ம சேனலை தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். காளான் பிரியாணி செஞ்சு சூப்பராக கடி கடிக்க போகிறோம், கடித்து பிரமாதமாக பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி காளான் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம மாஸ்டர் எத்தனையோ வகை பிரியாணி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி காளான் பிரியாணியில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து செய்கிறோம். எப்படி இருக்குன்னு வாங்க ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க. பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்ப அடுப்புல பாத்திரம் நேரம் வைங்க. இன்னைக்கு எவ்வளவு வச்சு போட்டிருக்கோம்? மூணு படி. மூணு படிக்கு மேலே இருக்கும்போது இருக்கேன். 3.5 படி வருங்க. 3.5 படிக்கு நீ எவ்வளோ காளான் போட்டிருக்கோம்? 2 கிலோ காளான். 2 கிலோ காளான் அதை வச்சு தான் நீங்கள் நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம். இப்போ கடலை ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு, பட்டை வகை போட்டுக்கலாம். அது பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கிடுச்சு. அடுத்து தக்காளி பழம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினது நல்லா இருக்கும்.
அவ்வளோதான் தக்காளி பண்ண வாங்கிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து பட்டவகை. நல்லா வணங்க விட்டுடலாம். அடுத்து கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து புதினா இலை நல்லா வதங்கட்டும், அப்போ தான் சுவை நல்லா வரும். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. பச்சை மிளகா வேறு நம்ம போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். ரொம்ப பார்த்திங்கன்னா காவை வந்து தான் அவர் சாப்பிட முடியாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வணங்கும். வணங்கினாதான் அந்த எண்ணெயில் வணங்கினாதான் சுவை நல்லா வரும். அடுத்து காளான் வந்து கழுவி வச்சுருக்கோம், இப்போ காளான் வந்து போட உள்ளே போட்டுக்கலாம். காளான் வந்து ரொம்ப நல்லா கழுவிக்கணும், ஏன்னா அங்கே காளான் வந்து மண்ணில் தான் இருக்கு, மண்ணோட தான் இருக்கும். ஆனால் நல்லா கழுவி உள்ளே போட்டுருங்க. அடுத்து தேவையான அளவு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போட்டால் தான் அந்த பிரியாணிக்கான மகிமையே வரும். அதில் அவ்வளோதான், காளான்கள்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி, தண்ணி தான் இங்கே மெயினே, தண்ணி தான் இப்போ கரெக்டாக ஊற்றணும். ஒரு படி, ஒரு கிலோ அரிசினா ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும். இப்போ நாங்கள் வந்து 3.5 படி போட்டிருக்கனால 7 படி தண்ணி ஊற்றுறோம். 7 படி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் காளான் கொஞ்சம் கொதி வரட்டும், இப்போ காளான்லாம் கொஞ்சம் வேகும். ரெண்டு வாட்டி அரிசி போட்டு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி பண்ணி ருசியாக சாப்பிட்லாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, நெய் ஊற்றிக்கலாம். புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலை போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி தம் போட்டுடலாம். தம் போட்டு அப்புறமே எடுத்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். எங்கடா அடியிலுக்கு நெருப்பை காண நினைக்கக்கூடாது, அடி பிடிச்சிக்கணும். நல்ல வழி எடுத்தாச்சு. அவ்வளோதான், தம் போட்டோம். தம் போட்டு முடிச்ச வாட்டி சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிடும்போது பேசுகிறேன். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அவ்வளோதான்,
காளான் பிரியாணி அருமையாக ரெடியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நாக்கு ஊறுது பார்க்கவே. சாப்பிட்றப்ப இப்போ இருக்குன்னு தெரில, சாப்பிட்றப்ப சொல்கிறோம். சரி சப்பால் இல்லைன்னு அந்த கேத்து காளான் காளான் அவ்வளோதான் பிரியாணி ரெடியாச்சு, வாங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி கொண்டு விடா, நல்லா உடச்சுட்றா, அள்ளி வைங்க சாப்பிட்டேன் எல்லாரும். சூடு வேற பயங்கரமாக இருக்கு, உடச்சுட்டா தான் சாப்பிடவே முடியும். பீஸா எடுத்து போடுறான் உனக்கு. காளானா வைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. மேலாப்புல கொழுப்பாளி போடாதீங்க, உள்ள கிண்டி விட்டு நல்லா கறியா இல்லைங்க. சத்த பயில கார பயில போடுறது வெஜ் பிரியாணி, இதில் கறி வேணுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளான் பிரியாணி சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோமா? அம்புட்டு பிரியாணி நான் ஒருத்தனே திங்க போகிறேன். வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக அந்த ஊற்றின நெய் வாசனமாக சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் வச்சா அப்படியே தேனாட்டம் கரையுது, சான்ஸே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பிரியாணி ஒன்று பண்ணோம், ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி காளான் பிரியாணி இன்னும் நல்லா இருக்குமேன்னு ட்ரை பண்ணோம், அது இவ்வளோ அழகாக வரும்னு நாங்களே எதிர்பார்க்கல. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த பிரியாணி நீ ஒருத்தனே செஞ்சுடான்னு கேட்டால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பிரியாணி செய்ய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களும் நல்லா சாப்பிட்ருக்காங்க, பின்னாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை அப்புறமா காமிக்கிறேன். அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே முக்கியமாக பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய். They can't.